இன்னைக்கு சைனீஸ் மெசில இருந்து இன்னொரு டிஷ் பார்க்க போறோம் அந்த டிஷ் வந்து வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் அந்த ஹக்கா நூடுல்ஸும் நம்ம வந்து கார்டியா லைஃப் ஆயில் வச்சு பண்ண போறோம் a combination of olive oil and corn oil சோ இத வெச்சிட்டு இன்னைக்கு நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் என்னோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் போட்டுட்டேன் நீங்களும் வந்து என்கிட்ட வாரம் வாரம் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ரிக்வஸ்ட் வருது பேசிக்ஸ் மட்டும் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் வேரியேஷன்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி காமிச்சிறேன் ரைஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் சைனீஸ் குசின் நூடுல்ஸ் இஸ் அனதர் பார்ட் ஆஃப் சைனீஸ் குசின் அக்கம்பனிமெண்ட்ஸில் சைனீஸ் குசினில் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ ஜாப்பனீஸில் வந்து ஸ்டிக்கி ரைஸ் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டேப்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா பேன் கேக்ஸ் அப்படி இல்லைன்னா ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் இதுதான் சைனீஸ் குசினுடைய கொடுக்கறது விதம் சர்வ் பண்ணுறது சைட் டிஷ் வச்சு ரைஸில் நூடுல்ஸ் தான் கொடுப்பாங்க ஸ்டார்டர் மெயின் கோர்ஸ் அது மாதிரி வரும்போது நூடுல்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து வி கெட் இட் லைக் திஸ் 20 ருபீஸ் 10 ருபீஸ் பேக்கெட்ஸ்லாம் இப்போ நூடுல்ஸ் வருது எக்லெஸ் நூடுல்ஸ் வருது நான் இங்கே எக்லெஸ் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை நூடுல்ஸ் நம்மளுக்கு கமர்ஷியலாக ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது நூடுல்ஸ் வீட்டில் பண்ணலாம் பட் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அது பண்ணுற பொறுமை இருந்து கையிலே பண்ணுவாங்க நூடுல்ஸ் அங்கே சைனாவில் பட் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் திங் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது ஸோ யூஸ்வலி வி பை ஹோட்டல்ஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வி பை த கமர்ஷியல் நூடுல்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் ரைட் நூடுல்ஸை நான் இங்கே ஒரு பேனில் சுடுத்தண்ணி வச்சுருக்கேன் பாய்லிங் ஹாட் வாட்டர் இந்த பாய்லிங் ஹாட் வாட்டரில் இந்த நூடுல்ஸை இது மாதிரி உடச்சி அதில் போட்டுறேன் இந்த நூடுல்ஸ் வந்து யூஸ்வலாக 5 to 6 minutes வெந்துடும் இது மைதாவில் பண்ண நூடுல்ஸ் ஸோ நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே வந்து இது வந்து சாஃப்ட் ஆகிடும் போட்டு நீங்கள் ஒரு 5 to 6 minutes இதை குக் பண்ணாலே நம்மளுக்கு நூடுல்ஸ் டாஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு அது குக் ஆகிடும் ஸோ இந்த நூடுல்ஸ் இது மாதிரி போட்டுட்டு நான் இந்த நூடுல்ஸ்லேயே கொஞ்சம் ஆயில் போட்டுறேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ரைஸ் மாதிரியே தான் அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒட்டிக்கும் ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த ஹாட் வாட்டரில் இந்த நூடுல்ஸை போட்டு குக் பண்ணோன்னா நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது அது உதுருதுராக வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ரைஸ் மாதிரி தான் நூடுல்ஸும் குக் பண்ணும்போது தயவு செஞ்சு குழச்சிடாதீங்க ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா குழஞ்சி போடும் நூடுல்ஸ் நல்லா வராது ஏற்கனவே சைனீஸ் குக்கிங்க்கு வந்து நம்ம டொமஸ்டிக் ரேஞ்சில் அந்த அளவுக்கு நல்லா வராது பட் இருந்தாலும் நூடுல்ஸை 70-75% குக் பண்ணால் போதும் அந்த 70-75% பாய்லிங் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம் அச்சீவ் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன் முதல்ல சொன்ன மாதிரியே ஸோ தட் இட் டசன்ட் ஸ்டிக் டு ஈச் அதர் அது ஒட்டாமல் இருக்கணும் எப்படி ரைஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரைஸில் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி வச்சு வடிங்கன்னு சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா அந்த ரைஸ் ப்ரீத் ஆகிறதுக்கு அது க்ரோ ஆகிறதுக்கு இடம் வேணும் ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா ரைஸ் வந்து மேஷ் ஆகி குக் ஆகிறது மட்டும் குழஞ்சி போயிடும் அதே மாதிரி தான் நூடுல்ஸுக்கும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு குக் பண்ணுங்கள் அதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் அது வந்து வேக்ஸ் இருக்கலாம் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கலாம் அதெல்லாம் வந்து தண்ணியில் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வச்சு குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நூடுல்ஸ் வரும் இப்போது இந்த நூடுல்ஸ் வந்து நான் தண்ணியில் போட்டு கிட்டத்தட்ட 5 to 6 minutes ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு உதுர் உதுராக வர்றதுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி குக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி இவ்வளோ போட்டிருக்கேன் இந்த தண்ணி வந்து அப்படியே ஒயிட் கலர்லாம் இருக்குது அந்த ஸ்டார்ச் எல்லாம் அதில் வெளியில் வந்துச்சு வெறும் நூடுல்ஸ் மட்டும் நல்லா பாயில் ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெயினில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் இப்போது இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வந்துருச்சு அந்த தண்ணியெல்லாம் இறங்கின பிறகு இதில் சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி இது மாதிரி இதை டாஸ் பண்ணிவிடுங்க என்ன ஆகுனா நூடுல்ஸ் நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்த பிறகு ஸ்ட்ரெயின் பண்ண கூட ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு கூட அது குக்கிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது பிளாபியாக இருக்கும் ஸோ அந்த உள்ளே இருக்கிற ஹீட்லேயே அது குக் ஆகும் ஜாஸ்தி குக் ஆகிடுச்சா திருப்பி குழஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் ஆயில் போட்டு அந்த டெம்பரேச்சர் குறைச்சிட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து முதல்ல டெம்பரேச்சரையும் குறைச்சிடும் அந்த ஆயில் டெம்பரேச்சர் இழுத்துக்கும் அது இல்லாமல் அந்த நூடுல்ஸ் கூட ஒட்ட விடாமல் தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் இப்போது இது நீங்கள் டாஸ் பண்ண பிறகு இட் வில் பி ஸோ லூஸ் ஸோ அது அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் ஆயில் தெளித்து வச்சுருங்க இங்கே நான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பேனில் இந்த டிஷ்ஷுக்கு நான் கார்டியா லைஃப் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் 2 to 3 டேபிள்ஸ்பூன்ஸ் இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 4 பேருக்கு வர மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்டியா லைஃப் ஆயில் போடுறேன் இந்த ஆயில் சூடாகிடுச்சு இந்த சூடான ஆயிலில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த ஆனியன் பேரட்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை அந்த ஆயிலில் போட்டு இப்படி டாஸ் பண்ணிவிட்டு இங்கே வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் நான் ட்ரை கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன் அதாவது கொடமிளகா அதுக்கப்புறமா கேபேஜ்
எனக்கு கேபேஜ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் என் நூடுல்ஸில், ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூ கேன் ஆல்டர்னேட் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆனியன், ஆனியன் ஜாஸ்தி போடாதீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை ஆனியன் போடுங்க போதும். போட்டு இந்த வெஜிடபிள்லாம் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணி இங்கே நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன். ஒரு பார்ட் ஆஃப் நூடுல்ஸுக்கு ஒரு பார்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஆயிலில் இது நல்லா டாஸ் ஆகட்டும். அது வந்து உதுருதுரம் அந்த கேபேஜ் ஆனியன்லாம் உதுருதுரம் வந்த பிறகு இங்கே நான் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 3/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸுக்கு தேவையான சால்ட் அகெயின் 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு சிட்டிங்க சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கலாம் சர்க்கரை. அதுக்கப்புறமா இங்கே நான் லைட் சோயா சாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். நான் லைட் சோயா யூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை இப்படி உதிரூதிரே எடுத்து இது மாதிரி எடுத்துங்க. அது ஒட்டின்னு இருந்தால் கூட உதிரூதிர ஆக்கிட்டு அதை இதில் போடுங்க. போட்டு இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி டாஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இது மாதிரி டாஸ் பண்ண முடியாட்டி இது மாதிரி கரண்டி வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். 2 நிமிஷம் இது மாதிரி ஃபயரில் குக் பண்ணுங்கள். அந்த பேனில் அது நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க அந்த நூடுல்ஸுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த பேனில் இருக்கிற அந்த ஸ்மெல் வரணும். நல்லா டாஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ், நம்ம போட்ட சாஸ், சால்ட் அது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் இது மாதிரி எவ்வளோ ஹை பண்ண முடியுமோ அவ்வளோ ஹை பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்தோடனே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி பேன்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி டாஸ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ், மேட்ரு ஓவர். ஹக்கா நூடுல்ஸ் இஸ் த பேசிக் நூடுல்ஸ். சைனீஸ் குசினில் ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. வெறும் சால்ட், சுகர், பெப்பர், அதுக்கப்புறமா சோயா சாஸ் இது நாலுத்தையும் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு பாயில் பண்ண நூடுல்ஸ் இதில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துருக்கோம். வித் தட் நூடுல்ஸ் இஸ் ரெடி. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் நூடுல்ஸை ஜாஸ்தி பாயில் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா லோ ப்ரெஷரில் குக் பண்ணிங்கன்னா, ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சாகி ஆகலாம். இதுதான் அதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஆனாலுக்கு ஹை ப்ரெஷர் எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோ ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். சைனீஸ் மிஷின் ரொம்ப கம்மி டைம் குக் பண்ணணும். ஸோ எவ்வளோ கம்மி டைம் குக் பண்ணுமோ அவ்வளோ கம்மி டைம் குக் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த பேன்லேருந்து பிளேட்டுக்கு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன உங்ககிட்ட நூடுல்ஸ்லேயும் ஃப்ரைட் ரைஸ்லேயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற அம்சம் இருக்கிறது வந்து ஆயில். பட் இருக்கட்டும், எப்போயா ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி வச்சு சாப்பிடுங்க, இல்லைனா குழஞ்சி போன மாதிரி வரும், உப்புமா மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி இருந்ததுன்னா இது மாதிரி உதிரூதிராக வரும். ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, இது மாதிரி பிளேட் பண்ணி இது மாதிரி மேலே சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் இப்படி போட்டு அப்புறமா கையில் தூக்கின்னு இப்படி போய் வீட்டில் கொடுத்தீங்கன்னா எந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினு வந்தேன்னு கேட்பாங்க. விதின் 15 மினிட்ஸ் காலி ஆகிடும். ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஹக்கா நூடுல்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.